Hi friends, Parenting with Science, Healthy Family by Lavanya from Bandruti, Woman Creators. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி குழந்தைகள் கொண்டாட ஃபேமிலியோட உடல் மற்றும் மன ஆரோக்கியமே அந்த ஃபேமிலியோட ஆணிவேரா திகழும். அப்படி அமைஞ்சிட்டா குட் டெவலப்மெண்ட், குட் ரிலேஷன்ஷிப், லவ், ஹாப்பினஸ், வெல்த்தி எல்லாமே அந்த ஃபேமிலியை கொண்டாடும். இப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இதை பற்றி இன்றைக்கி பேரண்டிங்கில் பார்க்கலாமா? ஒரு ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும்னா ஃபார் தட் ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபுட்லேருந்து வருவோமா? ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வேகமாக நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டுக்குள்ளும் தடம் பயிச்சிடுச்சு. இதை அவாய்ட் பண்ணணும்னா வீட்டில் இருக்கிற எல்லாரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீக் ஃபுல்லும் என்னென்ன வெஜிடபிள்ஸில் என்ன சமைக்கணும், என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்து பார்த்து செய்யணும். தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கீரை வகைகளையும் நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கணும். தென் கிட்ஸ்க்கு நொறுக்கு தீனி வாங்கி தருவதற்கு பதிலாக ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிட இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். இதுவே அவர்களுடைய ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு கரெக்ட் டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கணும். நேரம் தவறி சாப்பிட்றது, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைம் சாப்பிட்றது, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, டின்னரை ஸ்கிப் பண்ணுறது, இதெல்லாம் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தென் இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஜென்ரேஷன் கிட்ட பரிபூர்ண ஒரு விஷயம்னா அது தூக்கம். கிட்ஸ் இல்லாமல் பெரியவங்களும் மொபைல்ஸ், டிவி, கேட்ஜெட்ஸ்குள்ளே தலையை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அதிகமாகிடுச்சு. இதனால் வீட்டில் உள்ள எல்லாரோட ஸ்லீப்பும் அஃபெக்ட் ஆகுது. குழந்தைகள் கார்ட்டூன்லையும், பேரண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவிலையும், கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து சீரியல்களிலும் மூழ்கும் அளவுக்கு டிவியும் கேஜெட்ஸும் யாரையும் விட்டு வைக்கிறதில்ல. இதிலிருந்து நம்மளால் விடுபடவும் முடியாது, பட் குறைச்சிக்க முடியும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மனசுக்கு ஆற்றலை தரக்கூடிய யோகா ஆர் எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணணும். கிட்ஸோட ஹோம் ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணலாம். கிட்ஸோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற இடமா, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு பிளேஸாக ஃபேமிலி இருக்கணும். விட்டு கொடுக்கும் மனப்பக்குவத்தை நம்ம குழந்தைங்க கிட்ட கொண்டு வரணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒவ்வொரு வீட்லேயும் அதிகமாயிட்டு தான் வருது. ஸோ பெட்டர் கோ வித் மெடிக்கல் இன்சூரன்ஸ். இதன் மூலம் செலவுகளை வந்து நம்மளை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். சண்டைகள் இல்லாத வீடே இல்லை. பட் நம்ம சண்டை பிரச்சனைகளை கிட்ஸ் முன்னாடி வைக்காமல் தனியாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ஒரு ஃபேமிலிக்கு இதுதான் பலம். ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருவருடைய உடல், மனம், உணர்வு, எதிர்பார்ப்புன்னு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி இருந்தால் எப்பவும் எல்லோரும் ஹெல்தி ஃபேமிலியாக இருக்கலாம்.